அரசியல் சூழ்ச்சி குரோதம் காரணமாக அற்புத கலைஞன் சிலை அகற்றப்பட்டுள்ளது. தமிழ் திரையுலகை இரண்டு தலைமுறை ஆட்டி வித்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். நாடக காலம் முடிந்து திரையுலக காலம் ஆரம்பிக்கும் நேரம் இளங்கோவன், கலைஞர் கருணாநிதி போன்றோரின் அதிரடி வசனங்களை பேசி திரைத்துறையில் கால் பதித்தவர் சிவாஜி கணேசன். கணேசன் என்கிற இயற்பெயரை கொண்ட இவர் தந்தை பெரியார் அளித்த சிவாஜி என்கிற பட்டம் காரணமாக சிவாஜி கணேசன் ஆனார். வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டிய தமிழன், ராஜேந்திர சோழன், அப்பர் என பலரையும் நம் கண்முன்னே காட்டிய மகத்தான கலைஞன் சிவாஜி கணேசன். முதல் முதல் 9 பாத்திரத்தில் நடித்து கலக்கியவர், நடிப்புக்கு இலக்கணம் வகுத்தவர் என்கின்ற பட்டத்திற்கு சொந்தக்காரர். இன்றும் திரையுலகில் நடிக்கும் நடிகர்கள் சிவாஜியின் சாயல் இல்லாமல் நடிக்க முடியாது என்கிற அளவுக்கு அனைத்து கதாபாத்திரங்களிலும் நடித்து ஒரு தனித்துவமான பாணியை உருவாக்கியவர் சிவாஜி கணேசன். அவருடைய பல மேனரிசங்களை பின்னாளில் கமலும் ரஜினியும் பின்பற்றியுள்ளனர். என்னத்தான் திரையுலகில் மற்ற நடிகர்கள் நடித்தாலும் அதில் அவரையும் அறியாமல் ஒரு இடத்திலாவது சிவாஜியை வெளிப்படுத்துவார்கள். இதுதான் சிவாஜியின் தனித்திறமைக்கு சான்று. சினிமாவில் பெரும் வெற்றி பெற்ற சிவாஜி கணேசன் சக தோழர்கள் கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா அரசியலில் வெற்றி பெற்றாலும் சிவாஜியால் ஏனோ அது முடியாமல் போயிற்று. அரசியலில் சோபிக்க முடியாமல் போன சிவாஜி கணேசன் புறக்கணிக்கப்பட்டார். அவரது சிலையை வைக்க அவரது நண்பரும் அப்போதைய முதல்வருமான கருணாநிதி தான் பட்ட பாட்டை சிலை திறப்பு விழாவில் உருக்கமாக தெரிவித்தார். சாலையில் இடையூறாக இருப்பதாக வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் சிலை அகற்றப்பட்டுள்ளது. ஒருவேளை வேறு அரசியலில் இணைந்திருந்தால் சிலை அங்கு இருந்திருக்குமோ? செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்த்து வஞ்சத்தில் விழுந்தாயடா என அவர் நடித்த கர்ணன் படத்தில் பாடல் வரும். நிஜத்திலும் அது நடந்துள்ளதா? மக்கள்தான் பதில் சொல்ல வேண்டும். வாழ்ந்த போதும் புறக்கணிக்கப்பட்ட கலைஞன் மறைவுக்கு பின்னரும் துரத்தப்படுவதுதான் வேதனை.